பயிலுவோம் இயந்திரியல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 6404 தெர்மல் இன்ஜினியரிங்ல 5th யூனிட். இது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதுல மாடியூல் 5.30. இந்த 5.30 ஒரு 4 டெபினிஷன் சொல்ல சொல்லியிருக்கிறேன். கிவ் சம் இம்பார்ட்டன்ட் டெபினிஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஃபேக்டர்ஸ். ஹீட் ஃபேக்டர்ஸ்ங்கிறது வந்து ரேஷியோஸ். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹீட் ஃபேக்டர் டெபினிஷன்ஸ். ஹீட் ஃபேக்டர்ஸ்ங்கிறது வந்து ரேஷியோன்னு சொல்லியிருக்கிறேன். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் SHF. நம்ம சென்சிபிள் ஹீட்னு படித்தோம், அதனுடைய ஃபேக்டர். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் சென்சிபிள் ஹீட் லோட் டு த டோட்டல் ஹீட் லோட் THL ஆஃப் த சிஸ்டம். சென்சிபிள் ஹீட் லோடுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னேன், இது வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த டோட்டல் ஹீட் லோடுங்கிறதுல என்னென்ன இருக்கும்? சென்சிபிள் ஹீட் லோடும் இருக்கும், லேட்டன்ட் ஹீட் லோடும் இருக்கும். அப்போ சென்சிபிள் ஹீட் ஃபேக்டருங்கிறது வந்து ரேஷியோ. எது எதுக்கான ரேஷியோ? இது மேலே வந்து நியூமரேட்டரில் வந்து சென்சிபிள் ஹீட் லோடு இருக்கு, கீழே வந்து டோட்டல் ஹீட் லோடு இருக்கு. டோட்டல் ஹீட் லோடில் சென்சிபிள் ஹீட் லோடும் லேட்டன்ட் ஹீட் லோடும் சேர்ந்ததாக இருக்கும். அதுதான் இந்த சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர். அதே மாதிரியே தான் இது பூராமே வரும். ரூம் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் நம்ம RSH-னு படித்தோம், இது RSHF. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ரூம் சென்சிபிள் ஹீட் டு த ரூம் டோட்டல் ஹீட். இதில் ரூம் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் சிக்கல் டு RSH டிவைடட் பை RTH. இந்த RTH-ல என்னென்ன இருக்கு? ரூம் சென்சிபிள் ஹீட் இருக்கு, ரூம் லேட்டன்ட் ஹீட் இருக்கு. இதனுடைய ரேஷியோ தான் RSF, RHF, எஃபெக்டிவ் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர். எஃபெக்டிவ் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டரில் நம்ம என்ன இதை சேர்த்தோம்? இதில் வந்து பைபாஸ் ஃபேக்டரை சேர்த்தோம்னா அது வந்து எஃபெக்டிவ் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டராக மாறிடும். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் ரூம் சென்சிபிள் ஹீட் ERSH டு எஃபெக்டிவ் ரூம் டோட்டல் ஹீட். இது ERTH. இந்த டோட்டல் ஹீட்டுங்கிறதுல என்ன இருக்கும்? இதில் எஃபெக்டிவ் ரூம் சென்சிபிள் ஹீட் இருக்கும், எஃபெக்டிவ் ரூம் லேட்டன்ட் ஹீட்டும் இருக்கும். அந்த இதுக்கான ரேஷியோ தான் இது. இது ERSH டிவைடட் பை ERTH. ERTH-ல வந்து ERSH-ம் இருக்கும், ERTH-LH-ம் இருக்கும். கிராஸ் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் இந்த இதில் என்ன இருக்கு? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் கிராண்ட் சென்சிபிள் ஹீட் GSH டு கிராண்ட் டோட்டல் ஹீட் GTH. இதில் GSHF வந்து GSH டிவைடட் பை கிராண்ட் டோட்டல் ஹெச், அதாவது ஹீட். இது வந்து என்னது? GTH-ங்கிறது GSH பிளஸ் GLH. LH-ன்னு என்னது? லேட்டன் ஹீட். SH-ன்னு என்னது? சென்சிபிள் ஹீட். அப்போ இது சென்சிபிள் ஹீட்டும் லேட்டன் ஹீட்டையும் கூட்டினதுக்கு இது வந்து சென்சிபிள் ஹீட்டுக்கான ரேஷியோ. அப்போ இது 4 ஒரே மாதிரி தான் ஏறக்குறைய இருக்குது. சென்சிபிள் ஹீட்டை தான் நம்ம ஃபேக்டர் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அதை வந்து கீழே இருக்கிற இது டினாமினேட்டர் என்னவாக இருக்குது? டோட்டல் ஹீட்டாக இருக்குது. ஓகே, இவ்வளோதான். இந்த இதை நீங்கள் சிம்பிளாக நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா இது தாராளமாக எழுதலாம். இது ஒவ்வொன்றுமே 2 மார்க் கொஸ்டின்னா அடிக்கடி கேட்குறாங்க, நம்ம கால்குலேஷன்ஸ்லேயும் போட போகிறோம். ஓகே, சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ், நான் ஒவ்வொரு தடவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். சிலபஸ் முழுவதும் கவர் ஆகுதுங்கிறது என்னது? ஃப்ரண்ட் பேஜிலேருந்து லாஸ்ட் பேஜ் வரையில் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
Subscribe now my channel AUmech-in-tamil.